கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. மத்தேயு நற்செய்தியாளருடைய உரைகளிலிருந்து ஒருவர் ஜெபிக்கின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார் ஆண்டவர். ஜெபிக்கின்ற போது ஒருவர் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். இந்த மூன்று செயல்களும் மனிதனுடைய செயல்பாடுகள் ஜபத்தில் நடைபெற வேண்டியவைகள். ஜபத்தில் ஒருவர் தனக்கு வேண்டியவற்றை கேட்க வேண்டும். ஜபத்தில் ஆண்டவருடைய திட்டத்தை தேட வேண்டும். ஜபத்தில் எது வேண்டுமோ அதை நோக்கி தட்ட வேண்டும். இதை செய்கின்ற போது இவை அனைத்துமே ஒருவர் ஜபத்தில் செய்கிறார். ஜபத்தில் அவற்றை செய்கின்ற போது ஆண்டவர் அவருக்கு தேவையானதை தருகிறார். இந்த பகுதி முக்கியமான ஒரு சட்டம், கோல்டன் ரூல் என்று சொல்லுவார்கள். மிக முக்கியமான ஒரு சட்டம். என்ன அது? இந்த ஜபத்தெல்லாம் ஜபத்தின் வழியாய் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து அருளையும் வைத்துக்கொண்டு பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள், பிறருக்கு நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யாதிருங்கள். இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பகுதி, மலைப்பொழிவு நிகழ்வுகளுடைய கடைசி பகுதி. இந்த கோல்டன் ரூல், பொன் விதியோடு இந்த ஆண்டவரின் மலைப்பொழிவு நிறைவடைகிறது. இறுதியாக எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கின்ற போது ஒருவர் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், அனைத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் எப்படி வாழ வேண்டும், இந்த முறைமையை ஆண்டவர் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். குறிப்பாக ஜெபிக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், நோன்பிருக்க வேண்டும், பிறர்நல சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த தவ முயற்சிகள், குறிப்பாக இந்த தவ காலத்தில் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார், ஜெபியுங்கள், உங்களுக்கு தேவையானதை செய்யுங்கள், தேவையானதை கேளுங்கள். ஒரு வயது முதிர்ந்த, முதிர்ச்சியடைந்த ஒருவன் தன் பிள்ளைக்கு தவறு என்று எப்பொழுதும் தவறானதை செய்ய மாட்டான். அதைவிட வல்லமையும் அருளும் அன்பும் பொருந்திய கடவுள் தன் பிள்ளைகளுக்கு என்னென்னவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பாதத்திரையில் கூடியிருக்கின்ற நாம் நம்மையே நம் ஆன்ம சோதனையிடுவோம். நாம் எப்படி கேட்கிறோம், எப்படி பெறுகிறோம், ஆண்டவரின் கரத்திலிருந்து எவையவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம், என்ன கேட்கிறோம், ஆண்டவரினுடைய திட்டத்தில், நம்முடைய திட்டத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றில் ஆண்டவருடைய திட்டங்கள் என்னென்னலாம் இருக்கின்றன என்று நாம் எவ்வாறு தேடுகிறோம் என்று யோசிப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய திட்டம் உம்முடைய வல்லமையான திட்டத்தில் என்ன இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீர் எதை எதையெல்லாம் செய்து வைத்திருக்கிறீர், செய்து முடித்து வைத்திருக்கிறீர் என்பதை ஜெபத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள வரம் தாரும். எவையவைகள் எங்களுக்கு தேவையோ அவற்றை கேட்கவும், கடவுளுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் எதை செயல்படுத்துகிறதோ அவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும், எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அதிகம் தேவையோ அவற்றை தட்டி கேட்டு ஆண்டவரின் பிரசன்னத்தில் எங்கள் இதயத்தை திருப்பிவிட எங்கள் உள்ளங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே,
அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.